அதாவது ஷெட்யூல் சர்வீசஸ் இருக்கு, இந்த நேரத்தில் இந்த பேருந்துகள் இயக்கப்படும், அந்த பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம திடீர்னு ரோட்ல வந்து நின்றுட்டு பேருந்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஒரு எப்படி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியல. மற்ற மாநிலங்களில், வட மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டா பேருந்து சேவையே குறைவு. நமக்கு ஈடா இருக்கிற பேருந்து சேவை இருக்கிற மாநிலம்னா பக்கத்துல கேரளா, ஆந்திரா, அங்கேயும் இரவு நேரத்தில் பேருந்து சேவை சுத்தமா இருக்காது. நீங்க இது மாதிரி ரூரல் போறதுலாம் மொபசல் பஸ் வச்சு இயங்காது, மிஞ்சி போனா வெகு தூர தொலைதூர பேருந்துகள் தான் எஸ்சிடிசி நம்ம இயக்குற மாதிரி அங்க இருக்கிற தொலைதூர பேருந்துகள், அவையும் 10 மணிக்குள்ளால தங்களுடைய சர்வீஸ் துவங்கிடுவாங்க. எனவே இந்த அளவிற்கு இரவு நேரத்தில் சர்வீஸ் கொடுப்பது நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற போக்குவரத்துறை தான். நம்முடைய போக்குவரத்துறையில் இருக்கின்ற ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற காரணத்தினால் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க மிஷின் மாதிரி வந்துட்டு 24 மணி நேரம் இயங்குறதுன்னா சாத்தியம் இல்லாது. எனவே எந்த பேருந்துகள் எந்த நேரத்தில் இயங்குறது என்பதை ஒரு PDF ஃபார்மெட்ல போட்டு ஏற்கனவே சமூக வலைதளங்கள்ல வெளியிடப்பட்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து எந்தெந்த நேரத்தில் பேருந்து இயங்குது அதை பார்த்து வர வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள். எல்லா மக்களும் வந்துடல, ஒரு 500 பேர் 600 பேர் வந்துட்டு தான் இந்த பிரச்சனையே வருது. இப்ப மீதி பேர்லாம் தெளிவா தான் இருக்கு, எந்த நேரத்துல பேருந்து இயங்குது, எந்த நேரத்துல நம்ம போனா போக முடியுங்கிறதுலாம். இந்த பிரச்சனை செய்யறது ஒரு 500-600 பேர் வந்து நின்றுகிட்டு தான். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் வைக்கின்ற வேண்டுகோள், பேருந்து நேர்கள் எந்த நேரத்தில் இயங்குகிறது அப்படிங்கிறத பார்த்துவாங்க. மற்ற நாட்களில், விழா நாட்களில், கூடுதலாக 3-4 நாள் அரசு விடுமுறை வர நாட்களில், இந்த போல முகூர்த்த திருமணம் நிகழ்ந்திருக்கின்ற முகூர்த்த நாட்களில்லாம் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதுவும் எந்த அளவிற்கு இயக்க முடியும்னா, நம்ம எத்தனை பஸ்ஸை வந்து டைவர்ட் பண்ணி விடலாங்கிறத பொறுத்து அதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதைதான் சொல்றேன், நீங்க இருக்கிற பஸ் தான், உங்க வீட்டுல 4 பேருக்கு சமைக்கலாம்னா திடீர்னு 8 பேருக்கு வந்து அதுல இருக்கிற பகிர்ந்து தான் கொடுக்க முடியும். அதை வர்றவங்க தான் நம்ம தான் சமாளிச்சுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஆய்வு செய்தீங்கன்னா தெரியும், பேருந்துகள் பேருந்து முனையத்துக்கு உள்ள வரும்போதே வெளியில இருக்கிறவங்க பஸ்ல ஏறிக்கிறாங்க, அங்க வெளியிலே நின்று ஏறிக்கிறாங்க. அவங்க வந்து நடைமேடையில வந்து அந்த பேருந்து நிற்கும் போது இவங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கலன்னு இவங்க வெயிட் பண்றாங்க, அடுத்த பேருந்து வரணும் அடுத்த பேருந்து வரணும். அங்க ஏறுறவங்களும் நம்ம மக்கள் தான், பொதுமக்கள் தான். நாங்க ஏற்கனவே இப்ப அதிகாரிகளுக்கும் தெளிவா சொல்லியிருப்போம், இனிமேல் அங்க ஏறாமல் இங்க வந்து முழுவதும் ஏறுற மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கிருக்கிறோம். இதுதான் காரணம், பேருந்துகளே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து ஷெட்யூல் சர்வீஸ் வந்து ஏற்கனவே நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க, அந்த சார்ட் இருக்கும், அங்க நடைமுறையில இருக்கிற அதிகாரிகள்தான் சார்ட் இருக்கும், எத்தனை மணிக்கு பஸ் இன்னும் அவுட்டுங்கிறது கூட இருக்கும், உங்களுக்கு காட்டுறேன். அதுல கூடுதல் பேருந்துகள் எத்தனை இயக்கப்படுகிறதையும் காட்டுறோம். பொதுமக்கள் தங்களுடைய வசதியை எதிர்பார்க்கிற நேரத்தில் என்ன இருக்கிற சூழல், நீ மூத்த நாள் வந்தா நின்றுட்டு தான் போகணும்னா தவிர்க்க முடியாத சூழல். ஏன்னா நீங்க நம்ம பொதுமக்கள் தான் அங்கேயும் ஏறுறாங்க, நீங்க தான் ஊடகங்கள் தான் அவர்கள் சொல்ல வேண்டும். எங்களுக்கு அவங்களோட பயன்படுக்கு பக்கத்துல இருக்க அவங்களோட ஓன் பேசிய நாங்க சிட்டிக்குல கொண்டு போய் விடுறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து இப்ப எக்ஸ்ட்ரா வந்து டிக்கெட் பிரைஸ் ஏத்துக்காங்க. நேற்றைக்கு தான் தீர்ப்பு சொல்லிருக்காங்க, இப்ப நீங்க தகவல் சொல்லிருக்கீங்க. ஏற்கனவே நாங்க கண்காணிக்க சொல்லி இயக்குவரத்து போக்குவரத்துறை அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறோம், தணிக்கை செய்யப்படும், தவறு நடந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். சார், இன்னைக்கு மூத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதிகாரிகளும் மனிதர்கள் அவங்க 1000 இடத்துல இருப்பாங்க. நாளைக்கு நீங்க சொன்னதுக்கு நடவடிக்கை எடுத்து சொல்றோம், டோன்ட் வரி. கடமைதான் நமக்கு வந்து எவ்வளவு நேரத்துக்கு பேருந்து இயக்கணும்னா, இப்ப வழியில வந்து அதிகாலை நேரத்துல விபத்து இல்லாம கொண்டு போய் சேர்க்கலாம்னு ஒரு கணக்கு இருக்கு. நீங்க பெரிய விபத்து நடந்தா அதுக்கு அரசாங்கம் பொறுப்பு, அப்ப அதுவும் இல்லாம தவிர்க்க வேண்டும். நம்ம அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். நாம் அவசியம் ஆசைப்பட்டுவது மாத்திரமல்ல, எல்லோருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய அவசியம் அரசுக்கு இருக்கிறது. சார், இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணமே அதிகாரி போக்குவரத்து, நீங்க பத்திரிகையாளரா? நாங்க வரும்போது 2 பெண்கள் வந்து குரல் உயர்த்தி பேசுறாங்க, நீங்க உடனே வீடியோ எடுத்து என்ன பண்ணுவீங்க, அமைச்சர்களை முற்றுகை, அமைச்சர்கள் மீது தாக்குதல் போடுவீங்க. அதிகாரிகளும் மனிதர்கள்,
அவங்கள்ட்ட வந்து எங்களுக்கு எப்போ பஸ் கிடைக்கும் கேட்டால் முன்னாடி ஹெல்ப் டெஸ்க் இருக்குது, அவங்க வந்து நின்னா ஏற்கிறதுக்கு பேட்டரி கார் வச்சிருக்கு, இதெல்லாம் கோயம்பேட்டில் இல்லாத அத்தனை வசதியும் கிளாம்பாக்கத்தில் அண்ணன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். இதையும் செய்ய அவங்க தயாராக இருக்கிறாங்க. சண்டை போடாமல் கேட்டால் எல்லாம் நடக்கும். நீ மேடை ஸ்பீச் மாதிரி பேசுறீங்க, நீ கேள்வியா கேளுங்க சார், கேள்வியா கேளுங்க, கேள்வியா கேளுங்க, கேள்வியா கேளுங்க, நீங்க கேள்வியா கேளுங்க. மேடையில பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிற காலையில இருந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பேரு அந்த மாதிரிதான் மக்கள் சொன்னாங்க. நீங்க உறுதி பண்றீங்களா? வாங்க போவோம், வாங்க உறுதி பண்றீங்களா? அதாவது அவர் ஒருத்தர் திருவண்ணாமலைக்கு வரலங்கிறது, ஒருத்தர் சிதம்பரத்துக்கு வரலங்கிறது, ஒருத்தர் கடலூர், அதாவது எல்லாத்துக்கும் ஷெட்யூல் சர்வீஸ் போட்டு அதுபடி பேருந்து இயங்கி தான் ஆகணும். அந்த பேருந்து கொண்டு போய் ரோட்ல நிறுத்த முடியாது. அதை நான் வச்சு நான் என்ன பண்ண போறேன், மக்களுக்கான தான் இந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. நீங்க கேள்வி கேட்பது வந்து உங்க உரிமை, ஆனா அதுக்காக குற்றஞ்சாட்டுவது மாத்திரமே இல்லாம கொஞ்சம் கேட்டீங்கன்னா மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்ய சொல்லி கேட்கறது தான், அதுல நாங்க தெளிவா இருக்கோம். என்ன அட்டவணை போட்டிருப்போம், அந்த பஸ் இயக்க தானே போகுது, பஸ் இயக்காம இருக்க முடியாது. ஏன்னா அந்த பஸ் இயக்குவதற்கான டிரைவர் கண்டக்டர் வந்துட்டாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க, இயக்க தான் செய்வாங்க, இயங்குது, அதுல மாற்றம் இல்லை. கூடுதலாக வருகின்ற பொழுது அதற்கு கூடுதல் பேருந்துகள் தேவைங்கிறது தான் பிரச்சனை. அதுக்கும் நேற்றுக்கு எவ்வளவு முந்தா நாள் எவ்வளவு இயக்கப்படுது, நேற்றுக்கு எவ்வளவு இயக்கப்படுதுன்னு சொல்லிட்டேன், 460 கூடுதல் பேருந்துகளும் வழக்கமாக இயக்குகிற சர்வீஸ் இல்லாமல் கூடுதல் இயக்கப்படுகிறது. இதற்கு மேலும் தேவையில்லை ஆய்வு செய்யப்பட்டு என்ன ஆகும், இப்போதான் இங்கே எல்லாம் மாற்றிருக்கோம். நம்ம ஒரு வீடு குடி போகிறோம், வீடு குடி போன உடனே அங்கே போய் எல்லா வசதியும் உடனே வந்துடாது. நம்முடைய பழக்க வழக்கத்தை தகுந்த மாதிரி சில மாறுபாடுகள் செய்வோம். அது போல தான் இதுவும் என்ன தேவை இருக்கிறதோ தேவைக்கேற்ப ஒரு அமைச்சர் சிஎம்டி அமைச்சருங்கிற முறையில் அவர் எத்தனை மணிக்கு இங்கே வந்துருப்பாருங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. நான் போக்குவரத்து அமைச்சர் வாரம் ஒரு முறைக்கு வந்து ஆய்வு செஞ்சு தான் இருக்கும். கடந்த காலங்களில் 10 காலத்தில் அதிமுக ஆட்சியில் எப்படி நடந்து இப்போ எப்படி நடக்குதுங்கிறது பாருங்க. முதலமைச்சர் என்ன மக்கள் சேவை வழங்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு திருமண நாள் முகூர்த்த நாள், எல்லாருக்கும் 1000 இருக்குது, ஆனா அதை விட்டுட்டு தான் இங்க பணியாற்றி கொண்டிருக்கோம். நன்றி. ஒட்டுமொத்தமா பத்திரிகை துறை நண்பர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வைக்கின்ற கோரிக்கை, 2002 கோயம்பேடு பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட போது பலர் அதை அறியாமல் இருப்பீர்கள். அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட போது பத்திரிகையில் வந்த விமர்சனங்களை நான் செல்போனில் வைத்திருக்கின்றேன், வாயிலாக உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன். அன்றைய தினம் கழிப்பிட வசதி இல்லை, தண்ணீர் வசதி இல்லை, போக்குவரத்து ஊழியர்களுக்கு இருப்பிட வசதி இல்லை, நிறைய ஊழியர்கள் பேருந்துக்கு அடியிலேயே படுத்து உறங்கிய காலங்கள் எல்லாம் அந்த காலங்களில் உண்டு. நாங்கள் நேரடியாக பார்த்தவர்கள். அன்றைக்கு பாரிஸிலிருந்து பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு எப்படி நாங்கள் வருவது, மிகுந்த தூரம் என்று கேள்வி கேட்ட காலங்கள்லாம் உண்டு. அதற்கெல்லாம் திட்டமிட்டுத்தான் சென்னையிலே ஒரு போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாது என்பதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அன்றைக்கு உருவாக்கினார்கள். பாரிஸ் சென்ட்ரல் போன்ற பகுதிகளில் போக்குவரத்தால் மக்கள் திணறுகிறார்கள் என்று. இன்றைக்கு கோயம்பேடு பகுதியிலும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகிக் கொண்டே போகின்றது. இதை திட்டமிட்டுத்தான் கடந்த காலங்களில் இந்த பேருந்து நிலையத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். எந்த ஆட்சியில் உருவாக்கப்பட்டது என்பதல்ல, மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட அந்த பேருந்து நிலையத்தை விரைவாக பணி செய்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு மக்களுக்காகத்தான் இந்த பேருந்து நிலையத்தை அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை துவக்கி இருக்கின்றோம். எப்பொழுதுமே புதிதாக ஒரு கட்டமைப்பு வருகின்ற பொழுது சிறு சிறு பிரச்சனைகள் வருவது இயல்பு. ஆனால் அந்த பிரச்சனையை உதாசீனப்படுத்திவிட்டு அதை நாங்கள் புறந்தள்ளவில்லை. அந்த பிரச்சனை ஊடகத்துறை நண்பர்கள் மற்றவர்கள் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதற்கு உடனடியாக நேரடியாக கலாய்வு செய்து அவைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
இதில் உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும். எப்பொழுதுமே குறைகளை யாரிடம் சொல்லுவார்கள் என்றால் அதை நிறைவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளவரிடம்தான் குறைகளை எடுத்து வைப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் சொல்லுவதை நாங்கள் குற்றமாக கருதாமல் குறைவாக ஏற்றுக்கொண்டு அதை நிறைவு செய்கின்ற பணியிலே முழுமையாக ஈடுபடுவோம். கிளாம்பாக்கத்தை பொறுத்தளவில் 86 ஏக்கர் நிலப்பரப்பு. இதில் 6 லட்சம் சதுரடி அளவிற்கு கட்டுமான பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. தற்போது வரையில் நேற்றைக்கு மாத்திரம் பார்த்தால் 1,06,000 பயனாளிகள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பயணம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். 1,00,000 அளவிற்கு பயணிகள் வருகை தந்த போதும் கூட எங்கும் சுகாதார சீர்கேடு இல்லை, புனித நீர் பிரச்சனை இல்லை, உணவு பிரச்சனை இல்லை. ஆனால் உணவு சற்று கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாக சொல்லுகிறீர்கள். அதற்கும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் மலிவு விலையில் சென்னை நம்முடைய போக்குவரத்து துறையோ அல்லது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமோ ஒரு மலிவு விலை உணவகத்தையும் திறப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கூடிய விரைவில் அதுவும் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும். எம் அம்மை பொறுத்தளவில் 12 மணிக்கு மேல் 4 மணிக்குள்ளாகத்தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றது, பஸ்கள் ஒழுங்காக கிடைக்கவில்லை என்று. அதே போல் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சரும் சொன்னதில் பார்த்தால் ஒரு செஞ்சிக்கு செல்லுகின்ற பேருந்துகள் 15 நிமிடத்திற்கு ஒன்று செஞ்சிக்கு செல்வதற்கு பேருந்து வருகின்றது. ஆனால் அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு முன்பாகவே மக்கள் அதில் ஏறிக்கொள்கிறார்கள். அப்படி ஏறிக்கொள்ளுகின்ற பொழுது நிறுத்தத்தில் நின்று கொண்டிருக்கின்ற மக்கள் மணிக்கணக்கிலே காத்திருக்கின்ற சூழல் ஏற்படுகின்றது. அதைத்தான் நாம் வருகின்ற பொழுது நாங்கள் 1 மணி நேரமாக இருக்கின்றோம், 2 மணி நேரமாக இருக்கின்றோம் என்று அதையும் காவல்துறையின் உதவியோடு நிறுத்தத்தில் வந்துதான் பயணிகளை ஏற்ற வேண்டும் என்று தற்போது அவர்களுக்கும் அறிவுறுத்த இருக்கின்றோம். இது போன்ற குறைகளை நீங்கள் சொல்லுவதில் தவறில்லை. நிச்சயமாக இந்த குறைகள் அனைத்தும் படிப்படியாக நிவர்த்தி செய்யப்படும். இந்த பேருந்து நிலையம் கட்டுகின்ற போது எடுக்கப்பட வேண்டிய பல நடவடிக்கைகளை தவறவிட்டதால் தான் இன்றைக்கு புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகின்றது. அந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கின்ற அளவிற்கு போதிய நிதி ஆதாரத்தை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் அளிப்பதால் தான் இன்றைக்கு கிளாம்பாக்கத்திற்கென்று ரயில் நிலையம் அமைப்பதற்கு 20 கோடியை ஒதுக்கியிருக்கின்றோம். அதே போல் மழைநீர் தாழ்வாய் அமைத்து 14 கோடியிலே இன்றைக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நீரோற்று பூங்காவை அமைத்து சுமார் 11 கோடி ரூபாயில் 6 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த நீரோற்று பூங்காவையும் இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு 1 நாட்களில் கொண்டு வர இருக்கின்றோம். காலநிலை பூங்கா 11 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த பூங்காவும் தற்போது தயாராகி கொண்டிருக்கின்றது. அதே போல் பேட்டரி கார் வசதி, டிராலி வசதி, அதே போல் மாநகர பேருந்து வசதி, அதே போல் மக்கள் வருகின்ற பொழுது மாநகர பேருந்திலிருந்து இந்த பேருந்து நிலையத்திற்கு வருவதற்கு தடையாக இருந்த 2 வழிகளை உடைத்து அதற்கும் மக்கள் எளிதாக பயணிப்பதற்கு வழிகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இப்படி பல்வேறு புதிய புதிய பிரச்சனைகளை அதே போல் நிரந்தரமாக நடை மேம்பாலம் அமைப்பதற்கு 120 கோடி ரூபாய் அளவிற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் செலவு செய்ய இருக்கின்றது. அதில் ஒரு பகுதியாக வருகின்ற 15ஆம் தேதி டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது 80 கோடிக்கு. இப்படி பல்வேறு பணிகள் தொடர்ந்து இந்த மக்களுடைய தேவைகளுக்காக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் சிறப்போடு செயல்படுவதற்கு மக்களுடைய அர்ப்பணிப்புக்கு ஏற்றாற்போல் அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய போக்குவரத்து துறையும் நாங்களும் இணைந்து எடுத்து வருகின்றோம். உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. சிறிய சிறிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள், நிச்சயமாக நிறைவு செய்கிறோம். மக்களின் நன்மதிப்பை பெறுவதற்குத்தான் ஒரு ஆட்சி முயற்சிக்குமே தவிர மக்களுடைய கோபத்திற்கு ஒரு ஆட்சி அமைகின்ற சூழ்நிலையை எப்பொழுதுமே யாருமே விரும்ப மாட்டார்கள். அந்த வகையில் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்வோம். இது ஆசியாவிலேயே இப்படி ஒரு பேருந்து நிலையம் இல்லை என்று ஒரு புறம் ஊடகங்களே எங்களுக்கு அதிக அளவு பலம் சேர்க்கின்ற வரையில் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி ஆசியாவிலே இல்லாத ஒரு பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்படுத்துகின்ற அளவிற்கு தேவைகளை நிறைவு செய்கின்ற அளவிற்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சிப்போம். நீங்களும் எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள். வாரம் 1 முறையாவது இந்த பேருந்து நிலையத்திற்கு நாங்கள் வருகை தருகிறோம். போக்குவரத்து துறை அமைச்சரை வருகை தர சொல்லுகிறோம். முக்கியமான பிரச்சனை இன்னும் பேருந்துகளை மக்களின் பயன்பாட்டிற்கு அதிகப்படுத்த வேண்டும். அதையும் அரசிடம் பேசி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மக்கள் செல்வதற்குண்டான பேருந்துகளை உயர்த்துவதற்குண்டான நடவடிக்கைகளை நிச்சயமாக மேற்கொள்வோம். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. ம
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.